வெல்கம் டு ஸ்ரீ கணபேசாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகர்தண்டா தான். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில் ஜில் நல்லா கூலாக எப்படி குடிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஜிகர்தண்டா நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இப்போ இதில் வந்து நான் ஆரோக்கியம் வந்து 6 லிட்டர் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீமு, தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம நல்லா திக்காகவே காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபுல் க்ரீம் எடுத்துக்கோங்க, எந்த பால் எடுத்தாலும். பால் வந்து இப்போ நல்லா ஒரு பக்கம் சூடு ஏறிட்டுருக்கு, அதுக்குள்ளே நம்ம வந்து கேரமில் பண்ணிக்கலாம். கேரமிலுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கடாய் போட்டிருக்கேன், அதில் நம்ம தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இது சர்க்கரை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கரைஞ்சி வரும். நம்மளுக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கரைய நம்மளுக்கு அது கேரமில் கலரில் வரும், அதாவது நம்மளுக்கு ஹனி கலரில் வரும். இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இது நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா இன்னும் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துடும். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததுக்கும் இப்போயும் நம்மளுக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள், நல்லா ஹனி கலரில் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம பால் பார்க்கலாம். பால் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து இந்த ஆடெல்லாம் வருது. ஆடெல்லாம் வந்தால் போட்டோம், ஆடெல்லாம் வந்ததுன்னா நம்மளுக்கு ஜிகர்தண்டாவுக்கு நல்ல டேஸ்ட்டு. ஆடெல்லாம் வந்ததுன்னா நமக்கு இதிலே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கேரமில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இது நம்ம வந்து டைரெக்டாக நம்ம பாலில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க. இப்போ இதை வந்து நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஜிகர்தண்டாவுக்கு பால் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுது. இது நல்லா இப்போ கூலாகி நம்ம எடுத்துடலாம். இப்போது ஜிகர்தண்டாவோட அந்த பால் வந்து நம்மளுக்கு நல்லா கூலாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, நன்னாரி சர்பத்து 2 ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினி போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த ஜிகர்தண்டாவோட பால். நான் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் செய்யலை, நான் ரெடிமேடாக அருண் ஐஸ்கிரீமில் பட்டர்ஸ்காட்ச் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நமக்கு ஜிகர்தண்டா நல்லா கூலாக ரெடியாக இருக்குது. மதுரைக்கே போகாமல் நம்ம மதுரையில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அதையே நம்ம வந்து வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி நம்ம எவ்வளோ கூலாக குடிக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.